அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கோட் நம்பர் 172, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு, மிக முக்கியமான வினாக்கள் பகுதி 2. சாதாரணமாக புதுப்பிக்கப்பட்ட துப்பாக்கி உரிமக்கட்டுகளை பதிவறையில் எந்த வரிசையில் அடுக்க வேண்டும்? துப்பாக்கி உரிம பதிவேடு எண் வரிசையில். பதிவறைக்கு திரும்ப பெறாமல் எழுத்தர்கள் வசம் இருக்கும் கோப்புகளுக்குரிய நிலுவை பட்டியலை பதிவுறு பொறுப்பாளர் எப்பொழுது உயர் அலுவலரின் பார்வைக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும். தன் பதிவேட்டில் எழுதப்பட்ட தலைப்பினை மாற்றி எழுத இயலுமா? அலுவலக தலைவரின் ஒப்புதல் பெற்று மாற்றலாம். உடன் முடிவு தாளுக்கான காரணத்தை எப்பதிவேட்டில் குறிக்க வேண்டும்? பர்சனல் ரெஜிஸ்டர், அதாவது தன் பதிவேடு. பதிவறையில் பகிர் முடிவுகளை எந்த வரிசையில் அடுக்க வேண்டும்? பகிர்வு எண்கள் வரிசையில். தன் பதிவேட்டில் பின்வரும் எந்த தாளை பதிய தேவையில்லை? கட்டுத்தாள்கள், ஃபீல்டு பேப்பர்ஸை வந்து நம்ம பதியணும்னு அவசியம் இல்லை. தபால்கள் யார் முன்னிலையில் பிரிக்கப்பட வேண்டும்? அலுவலக தலைவர் முன்னிலையில் தான், ஹெட் ஆஃப் ஆஃபீஸோட அவங்க முன்னிலையில் தான் நம்ம தபால் வந்து பிரிக்கணும். அலுவலக நேரத்திற்கு அப்பால் வேலை செய்ததை அலுவலக நேரத்தில் அலுவலகத்தில் இல்லாமைக்கு ஒப்பாக எடுத்துக்கொள்ள இயலுமானா? சான்ஸே கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து நேரத்தில் வரணும், வர முடியல, அதனால் ஈவினிங்காக வந்து அந்த நேரத்தை நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஈடுகட்ட முடியும், அது சரி செய்ய முடியுமானா? முடியாது. அதுக்கு வந்து இது வந்து சரியான முறையில் அமையாது, அது வந்து நோ, எடுத்துக்கொள்ள இயலாது. வருகை பதிவேடு எப்பொழுது மூடப்பட வேண்டும்? அலுவலக நேரத்திற்கு 10 நிமிடங்களுக்கு பின்னர். உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு 9:30 பள்ளி ஆரம்பிக்குதுன்னா 9:40 நம்ம அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஆகணும். காலமுறை அறிக்கை அனுப்ப வேண்டிய நாள் விடுமுறையாக இருந்தால் எந்த நாளில் அனுப்ப வேண்டும்? முன்தினம், நம்ம அடுத்த நாள் அனுப்பக்கூடாது, நாளைக்கு இப்போ விடுமுறை அப்படின்னா முன்தினமே நம்ம அனுப்பணும். சுத்த நகல் பிரிவு இல்லாத அலுவலகங்களில் எப்பதிவேடு பேணப்பட வேண்டும்? டெஸ்பேச் ரெஜிஸ்டர், அனுப்புகை பதிவேடு. அசலிலேயே வெளிச்செல்லும் தாளுக்கு கொடுக்கும் முடிவு எது? N.dis, உடன் முடிவு. ஒரு கோப்பு நடவடிக்கை முடிவுற்றதும் எந்த எண்ணில் முடிக்கப்பட வேண்டும்? கரண்ட் நம்பர், நடப்பு எண். மறு கவனிப்பு பதிவேடு அலுவலகத்தில் யாரால் பராமரிக்கப்படும்? தபால் கிளர்க், அதான் சொல்லுவாங்க தபால் எழுத்தர். மறு கவனிப்பு பதிவேட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட கோப்பு எந்த உரையில் வைத்து பதிவு காப்பாளரிடம் அனுப்பிட வேண்டும்? ப்ளூ, நீல நிற கோப்பு, ப்ளூ. அட்டவணை சீட்டு எத்தனை எழுதப்பட வேண்டும்? 2. இரட்டை நகலில் எழுதப்படும் அட்டவணை சீட்டு யாரிடம் இருக்கும்? இருக்கை எழுத்தர், பதிவு வைப்பாளர். உள்வரும் வெளிச்செல்லும் காலமுறை அறிக்கைகளை எப்பதிவேட்டில் பதிய வேண்டும்? பீரியடிக்கல் ரெஜிஸ்டர், காலமுறை அறிக்கை பதிவேடு. துறை தலைமை அலுவலகங்களில் முக்கிய ஆவணத் தொகுப்பு எத்தனை தொகுதிகளாக பராமரிக்கப்பட வேண்டும்? 2. காலமுறை அறிக்கைகளை பதிவறையில் எவ்வாறு அமைக்க வேண்டும்? காலமுறை அறிக்கை எண் வாரியாக. அனைவருக்கும் நன்றி.